Hi, hello, welcome and welcome to our day to home bakes. இன்னைக்கு நம்ம வீடியோல பைனாப்பிள் டீ கேக் ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த பேக்கரிஸ்ல நம்ம டீ கேக்ஸ்னு கேட்டு வாங்குறோம்ல, அது எல்லாமே பைனாப்பிள் ஃப்ளேவர்ல தான் இருக்கும். இந்த பைனாப்பிள் டீ கேக் கூட நம்ம இன்னொரு ஃப்ளேவரும் ஆட் பண்ணும்போது அது வந்து அப்படியே பேக்கரியில நம்ம என்ன டேஸ்ட்டுக்கு இந்த கேக் வாங்குறோமோ வீட்டில் நம்மளும் அதே மாதிரியே பண்ணிடலாம். நான் டோட்டலாக 4 kgs ஆஃப் பைனாப்பிள் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு 120 pieces கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் மொத்தமாக ஒரு 4 kgs பேக் பண்ணிவிட்டு 130 pieces போட்டுட்டு தனியாக ஒரு 1/2 kg கேக் வந்து பர்த்டே கேக்கு, அதுவும் நான் சேர்த்து இதில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேட்சில் 12 eggs போட்டு நான் பீட் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி தான் பேக் பண்ண போகிறேன். இந்த பேட்சில் வந்து நான் 12 eggs ஆட் பண்ணி பண்ணுறேன். இதுக்கு எனக்கு 1.5 kgக்கு ஸ்பாஞ்ச் மட்டும் கிடைக்கும். எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது எக் ஸ்மெல் கம்ப்ளீட்டாக இருக்காது. வெனிலா எசன்ஸ், அப்புறமா நான் ஒரு சீக்ரெட் எசன்ஸ் ஒன்று சொன்னேன்ல, இன்னொரு ஃப்ளேவர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு, அது வந்து ஸ்வீட் ஆயில் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஷாப்ஸில், அதை ஆட் பண்ணினதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கரியில் வாங்குகிற டீ கேக் ரெசிபி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்காக பேக்கரியில் கிடைக்கிற அதே பைனாப்பிள் டீ கேக் ரெசிபி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரி, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி லைட் எல்லோ கலராக மாறினதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணணும். எக் பீட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகரும் எக் மிக்சரும் நல்லா பீட் ஆகணும். அப்போ தான் சுகர் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்கப்புறமா மைதா ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மைதாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். அதையும் நம்ம மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஒரு திக்கு பேட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறமா மைதா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக் ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 minutes ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணும்போது ஒரு திக் பேட்டர் வந்து கிடைக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு ரிப்பன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் நம்ம பேட்டர் பீட் பண்ணும்போதே. நல்ல ஒரு கலரும் சேஞ்ச் ஆகும். நல்ல ஒயிட் கலரில் அந்த பேட்டர் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போது 1 speed அதை ரன் பண்ண வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட்டு அந்த பேட்டர் கூட ஒரு மிக்ஸ் ஆனால் போதும். அந்தளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரேயில் வந்து ஆயிலை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 11-inch ரெக்டாங்கிள் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1.5 kg கேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அன்றைக்கி எனக்கு 1/2 kg பர்த்டே கேக்கும் ஆர்டர் வந்திருந்தது. நான் இந்த பேட்டர்லேயே 6-inch ரவுண்டு ட்ரீயில் பேட்டர் போட்டு அதுவும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்பேட்டுலாக யூஸ் பண்ணி அந்த பேட்டரை நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆயில் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரீயில் பேட்டரை போட்டு பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ட்ரேயில் வந்து நான் ஒரு 1.5 kg வர்ற அளவுக்கு பேட்டர் போட்டிருக்கேன். 6-inch ரவுண்டு டின்லேயும் நான் ஒரு 300 grams கிட்ட பேட்டர் போட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் போகிறது வரைக்குமா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துட்டு டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகாமல் கேக் ஈவனாக பேக் ஆகும். ப்ரீஹீட் பண்ண அவனில் ட்ரே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 45-50 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ சூப்பராக நம்மளுக்கு கேக் பேக் ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக பேக் ஆகி நம்மளுக்கு கேக் வந்திருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. கேக் வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் டீமோல்டு பண்ணணும். சூடோடு நம்ம கேக்கை டின்லேருந்து எடுக்கும்போது எல்லாமே உடஞ்சிட்டு வர மாதிரி ஆயிரும். இப்போ நான் அதே மாதிரி 3 பேட்சஸ்லேயுமே அந்த கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் 6-inch ட்ரேயில் பர்த்டே கேக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை டீமோல்டு பண்ணிவிட்டு பீஸ் போடுற கேக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ஒயர் ரேக் இருக்குல்ல அதில் வந்து இம்ப்ரெஷனுக்காக அதில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அந்த ஒயர் ரேக்கில் போட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது அதில் உள்ள அச்சு அப்படியே வந்துடும். நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈவனாக கரெக்டாக இருக்கும். நம்ம பார்த்து போடுறதுக்காக அந்த இது தெரியும் உங்களுக்கு. மேலே அந்த ஒயர் ரேக்கில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து ஈவனாக போட முடியும். அந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீசஸுமே நம்மளுக்கு ஈவனாக ஒரே ஷேப்பில் கிடைக்கும். கேக் கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது கேக் கட் பண்ணுறதுக்கேவும். சூப்பராக கட் பண்ணியாச்சு. கேக் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கட் பண்ணும்போதே பாதி பீசஸ் காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் கூட ஸ்வீட் ஆயில் ஆரஞ்சு எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப சேம் பேக்கரியில் தான் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் பண்ணிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கேக் லவ்வர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு டைம் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் பட்டர் ஷீட் பேப்பர் தான் நான் வந்து பேக் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த 120 பீசஸையும் நான் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் போட்டு தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர்ஸில் போட்டு நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கும்போதே என் டாட்டர் வந்துட்டாங்க. கூட நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு ஒரு பீஸ்க்கும் செலோ டேப் போட்டு தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தாங்க. ஸோ எனக்கு வேலை வந்து சீக்கிரமே முடிஞ்சுது. ஈஸியாகவே எல்லாத்தையும் பேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக ஒரு பேக்கில் நான் வந்து எல்லா பீஸஸையுமே கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், அன்றைக்கான ஆர்டரை நான் சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு. நம்ம D2 ஹோம்பேக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குட்டி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பை பாய்.